எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எவனையும் ஒரு வேலையும் பண்றது இல்ல. சொந்தக்காரங்க வேற வந்திருக்காங்க, உங்களை கூட்டி வரணும், இந்த பூவை கட்டணும், வீட்டு வாசல வேற பெருக்கி எடுக்கணும், என்ன பண்றதுன்னே தெரியலமா. ஏமா அவன் எங்கம்மா? இதுல இவள் வேற, அவன் எங்க இருப்பான்? மாடியில இருப்பான். மதன், அவனை போய் கூட்டு வா கொஞ்சம். நம்ம லைஃப்ல எவ்வளவு பேர் நம்மளை கடந்து போனாலும் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நம்மளை விட்டு விலகும்போது என்ன காரணம்னே சொல்லாமல் போயிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தா அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு. எங்கடா அவன்? மேல குளிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறமா. குளிச்சிட்டு இருக்கானா? ஏன் திரு திருன்னு முழிக்கிறான்? மொழியே சரியில்லையே. ஒண்ணு இல்லம்மா, சும்மா தலைவலி. சரி, அவனை கூட்டு வா சீக்கிரம், வேலை கிடக்குது இங்க நமக்கு. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? வெளியே இருக்கண்டா, என்னன்னு சொல்லு. அம்மா தேடிட்டு இருக்கா? ஏதாவது சொல்லி சமாளிடா, வந்துடுறேன். சீக்கிரம் வந்து தோல. ஹலோ, மேலே பாருடா, டோர் ஓப்பனில் தான் இருக்கு, வா. ஆ, இதோ வாடா. ஏ வாடா, அங்கேயே நின்றுட்டு இருக்கே, வந்து உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு புதுசா பார்க்கணும்னு சொன்ன? திடீர்னுலாம் இல்லை, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ விட்டால் பார்க்கவே முடியாதுன்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். ஏன், என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை, திடீர்னு பார்க்கணும்னு சொன்னியே, ஒருவேளை எதுவும் காரணம் இருக்குமோன்னு நினச்சேன். நம்ம பிரேக்கப்புக்கு அப்புறம் என் ஃபேமிலி சைடு அப்பா அம்மா எல்லாருமே திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப் ஹாப்பியாக போச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் ஒரு விஷயந்தான் என்னை உறுத்திட்டே இருந்துச்சு. சரியான வழியில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிக்காமல் என்னோட முடிவை மட்டும் சொல்லிட்டு உன் லைஃப்பை விட்டு போயிட்டணும்னு தோணுச்சு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகணுன்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். நீ விட்டு போனதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி தான் ஓடிட்டேருந்தது. எல்லாம் நல்லா தானே போச்சு? ஒருவேளை என் மேல எதுவும் தப்பு இருக்கா? என் மேல எதுவும் கோபமா இருக்கியா? திடீர்னு பிரேக்கப், எதுவுமே புரியல. அதான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா வரும்போது கேட்கல. கடைசி வரைக்கும் கேட்க முடியாம போயிடுச்சு. கோவம்லாம் எதுவும் இல்லை. நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு காலேஜ் சேர்ந்தக்கப்புறம் உனக்கு நானும் எனக்கு நீயும் டைம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டதே இல்லை. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருந்த லவ் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசின டேஸை விட கோவமாக இருந்த டேஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல, அதான். ஆனால் எல்லாம் நல்லா தானே? ஏ, எதுவும் பேசாத, கொஞ்சம் நேரம் அமைதியாரு. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ, இப்போ தான் சாப்பிட்டேன். என்னடா இங்கே வந்துட்ட? இதெல்லாம் நீங்களா? நாங்கள் தான். அது வெட்டிங் அப்போ எடுத்த ஃபோட்டோ, இது போஸ்ட் வெட்டிங். இது கேரளாவில் எடுத்தது, அண்ட் இது கோவாவில் எடுத்த ஃபோட்டோ.
இது ஈஷா போனப்ப எடுத்த ஃபோட்டோ. இது எல்லாமே நாங்கள் தான். இது எல்லாமே ஒரு ஒரு மெமரிஸ். முக்கியமான ஒரு ஃபோட்டோ காட்டுவா? இதுதான். இது ஃபிஃப்த் மந்த் அப்போ எடுத்தது. இது சிக்ஸ்த் மந்த். இது செவன்த் மந்த். பாப்பா இப்போ இப்படி தான் இருப்பானா? ம், இப்படி தான் இருப்பா. குழந்தை தொட்டு பார்க்குறியா? ஹே, அதெல்லாம் வேணாம். கையை கொடு. பாப்பா உதைக்கிறா. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நான் வெளியே இருக்கேன் ஜீவிதா, சொல்லு. இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்டேஜ் ஃபியர். நாளைக்கு ரிசப்ஷனில் எல்லோரும் முன்னாடி நிற்க போகிறது நினச்சாலே பயமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் பேசுகிற நேரமா அது? நான் வேறு வேலையாக இருக்கேன். வெய், நான் வந்து பேசுகிறேன். ஃபோனில் யார்? பேர் ஜீவிதா. இவளுக்கும் எனக்கும் நாளைக்கு மேரேஜ். சூப்பர்டா, நீ வந்த உடனே இதெல்லாம் சொல்லியிருக்கணும். இப்படி தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பா. நீ இப்போ என்ன பண்ணுற தெரியுதா? நம்ம விஷயத்தில் பண்ணது தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்க. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகுமா? போய் அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளு. நான் சொல்கிறத கேளு. அவகிட்ட போய் என்ன ப்ராப்ளம்னு கேளு. அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவ கூட இரு. போடா. பிரபா, நீ கேட்டல உன் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு? இருக்கு. உன்கிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டயும் இருக்கு. லவ்னா என்னன்னு தெரியாத வயசுல லவ் பண்ணி நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டோம். ஆனால் இப்போ தான் தெரியுது லவ்னா கமிட்மெண்ட். ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, ஒன்ஸ் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா அது லைஃப் லாங் காப்பாற்றணும். உன்னோட கமிட்மெண்ட் உனக்காக காத்துட்ருக்கு. டே, அவகிட்ட போ. எதிர்பார்க்கிறேன் நான்.